Hello friends, welcome to Mitrav channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முளைக்கட்டிய சத்துமாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்துமாவுல 26 தானியங்கள் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதுல நம்ம பச்சை பயறு, கேழ்வரகு, கம்பு இந்த மூணையும் தான் நம்ம முளைக்கட்டி எடுத்துக்கணும். தண்ணி ஊத்திட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சு விட்டுட்டு ஒரு ஒயிட் கலர் துணியில நம்ம டைட்டா கட்டி அப்படியே ஓவர் நைட் முளைக்கட்ட வச்சிடணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பச்சை பயிறு, கேழ்வரகு, கம்பு எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு. இது நம்ம 3-4 நாள் நல்லா வெயில்ல காய வைக்கணும். கம்பு கேழ்வரகை விட பச்சை பயிறு வந்துட்டு காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது சம்மர் டைம்ங்கிறதுனால எனக்கு 3 டேஸ்லேயே நல்லா காய்ஞ்சிருச்சு. எல்லா தானியங்களையும் தனித்தனியாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கணும். இந்த சத்துமாவு நம்ம தானியங்களை வறுத்து அரைக்கிறத விட இப்படி முளைக்கட்டி அரைக்கும்போது அதில் அமைலேஸுங்கிற ஒரு சத்து நமக்கு கிடைக்கும். நம்ம உடல் தசைகளின் வளர்ச்சிக்கும் உறுதிக்கும் தேவையான அமினோ அமிலங்கள்லாம் இந்த சத்துமாவில் இருக்குது. இந்த சத்துமாவு 7 மாத குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஒல்லியாக இருக்கிறவங்க உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இந்த சத்துமாவை சாப்பிட்லாம். இந்த சத்துமாவில் இருக்கிற நல்ல கொழுப்பு நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்கவும் செய்யும். ஆனால் நம்ம சத்துமாவு சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் எடையை ஒரு சமநிலையில் வச்சுக்க முடியும். குழந்தைங்களுக்கு சத்துமாவு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஃபுல் எனர்ஜியும் நல்லா கிடைக்கும். இதனால நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. வயசானவங்களுக்கு சத்துமாவு ஒரு சிறந்த உணவுனே சொல்லலாம். வயசு அதிகமாயிட்டனால சில சாப்பாடெல்லாம் அவங்களால சாப்பிட முடியாமல் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருக்கிறதுனால அவங்க சாப்பாட்டில் உப்பு உரப்பெல்லாம் குறைச்சிட்டு ரொம்ப டேஸ்டியான சாப்பாடெல்லாம் இருக்காது. இதுவே சத்துமாவு சாப்பிடும்போது அவங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், அவங்க உடலுக்கு தேவையான ஆரோக்கியமும் தெம்பும் கிடைக்கும். நம்ம சத்துமாவு மிஷினில் அரைக்கும்போது அரிசி மாவு, கோதுமை மாவு அரைக்கிற மிஷினாக பார்த்து அரைக்கணும். சம்டைம்ஸ் நம்ம எதுவும் சொல்லலைன்னா அவங்க மசாலா பொடி அரைக்கிற மிஷினில் கூட போட்டுருவாங்க. அந்த ஸ்மெல்ல வந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி மிஷினில் பொடி அரைக்கும்போது அந்த பொடி கிண்டுறதுக்காக ஒரு கம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. மசாலா பொடிக்கு யூஸ் பண்ணாதே கம்பை நம்ம சத்துமாவுலையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருந்து பார்த்து கவனமாக அரைக்கணும். இந்த தொலி நீக்காத கருப்பு உளுந்தில் தான் விட்டமின் பி, பாலிஃபினால் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம சத்துமாவில் ஓமம் சேர்க்கும்போது செரிமான பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராமல் இருக்கும். நம்ம கசகசா வறுக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா டக்குன்னு கருக ஆரம்பிச்சிடும். அது நம்ம வறுக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தில் உள்ள ஹீட்டே போதும். அதுக்கு சுக்கை வறுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இடித்து போட்டுக்கலாம். ஏன்னா மிஷினில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாதிக்காயும் மாசக்காயும் நம்ம பாதி பாதி அளவில் போட்டுக்கலாம்.
தானியங்கள் எல்லாமே நம்ம வறுத்து அரைக்கிறதுனால நமக்கு ஒரு 5 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம 1 இயர் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம சத்து மாவுக்குள்ள தானியங்கள் எல்லாமே வறுத்தாச்சு. இனி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.